இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆண்டாள் நாச்சியாரின் பெருமையை உபதேசரத்தின மாலை 22 பாசுரத்தில் மிக அழகாக வெளியிடுகிறார். அதாவது இன்றுதான் திருவாடிப்பூரமோ, இந்த தினத்திலேதான் ஸ்ரீ பூமி பிராட்டி ஸ்ரீவைகுந்தத்தில் இருந்தும் எல்லையில்லாத ஆனந்தத்தை விட்டுவிட்டு பெரியாழ்வாரின் திருமகளாரான ஆண்டாள் நாச்சியாராக நமக்காகவன்னோ அவதரித்துள்ளாள். இந்த பூமியிலே சம்சாரத்திலே உழன்று கிடக்கும் ஜீவாத்மாக்கள் அனைத்தும் உஜ்ஜீவன அடைவதற்காகவே இங்கு வந்து அவதரித்துள்ளாள். என்ன ஆச்சரியம், என்ன கருணை என்று ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மிகவும் ஆச்சரியமாக தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார். திராவிட வேதம் என்பது அவருடைய நாலாய தீபிய பிரபந்தம் ஆழ்வார்கள் பதின்பார் அனுக்கிரகிக்கப்பட்டவரை ஆண்டாள் பெரியாழ்வார்களுடைய ஐக்கியம், முதலிரவு இளையம்மாழ்வார்களுடைய ஐக்கியம், அவர்களையும் சேர்த்தால் பன்னிருவர் என்று பணிப்பர். இவ் அனைவர்களிலும் ஆண்டாளுக்கு என்ன ஏற்றம்னா, ஒரு ஜீவன் எப்படி பல இடத்துல இருக்கணுங்கிறத எளிய முறையில் நம் போன்றவர்களுக்கு பாவை நோன்புங்கிற ஒரு பதவியில் அனுகிரகிச்சவள். அதைத்தான் திருப்பாவை என்று எல்லோரும் கொண்டாடுகிறோம். திருப்பாவைக்கு அப்படி என்ன ஏற்றம் என்று கேட்டால், மற்ற ஆழ்வார்களெல்லாம் எம்பெருமான் திருவுடையை பற்றினா இவள் எம்பெருமான முன்தானையிலே முடிச்சு போட்டு அவனை தானே ஆட்கொண்டுட்டா. அவன் வந்த ஆட்கொள்ள வேண்டியிருக்க இவள் போய் அவனை ஆட்கொண்டுட்டா. எளிய முறையில் அதைத்தான் திருப்பாவை என்று தற்பொழுது சொல்லுகிறோம். நம் வானமாமலை திவ்ய தேசத்தில் பிரதி மாதமும் பூர நட்சத்திர தினத்தன்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்காகவே தனிப்புறப்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவளுடைய திரு அவதார மாதமான ஆடி மாதத்தில், அதாவது திருவாடிப்பூரத்தை ஒட்டி 10 நமது வானமாமலை திவ்ய தேசத்திலே ஸ்ரீ ஆண்டாள் உற்சவம் வெகு விமரிசையாக நடந்து வருகின்றது. ஆண்டாள் என்றாலே நமக்கு நினைவில் வருவது திருப்பாவை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருப்பாவை இல்லாமல்
எந்த கோஷ்டியுமே இல்லை. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிவது வேதத்தில் காட்டப்பட்டுள்ள முக்கியமான விஷயமாகும். வேதத்தின் சாரமான விஷயங்களை நாம் திருப்பாவையிலேயே கண்டுவிடலாம். அதாவதும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்றே திருப்பாவை கொண்டாடப்படுகிறது. அடியார்களுடன் கூடியிருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது, அதுவும் அவ்வாறு செய்யும் பொழுது எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே அந்த கைங்கரியத்தை செய்வது ஆகிய விஷயங்கள் மிக முக்கியமாக, மிக சுருக்கமாக, ஆனந்தமாக திருப்பாவையிலே நாம் அனுபவிக்கலாம். அப்படி நமக்காக எடுத்து காட்டியுள்ளார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். இந்த 10 நாட்களும் ஸ்ரீ ஆண்டாள் தினந்தோறும் மாலையிலே புறப்பாடு கண்டருளி, பின்னர் கோஷ்டியில் எழுந்தருளி, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வானமாமலை ஜீயர் முன்னிலையில் திருவாய்மொழி கோஷ்டி, தினந்தோறும் 100 பாசுரங்கள் விகிதம் 1000 பாசுரங்களும் கேட்டு இன்புறுகிறார். ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் வருடத்திலே ஒரு முறை ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானின் விக்கிரகத்தை பாதுகாப்பாக அமைந்திருக்கும் கவசங்கள் புதுப்பிக்கப்படும் இந்த உற்சவத்திற்கு பிறகு சுமார் 40 நாட்கள் ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் புறப்பாடு கண்டருளாமல் அமைதி காக்கிறார். அதன் பின்னர் திருவாடிப்பூர தினத்தன்று ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் ஸ்ரீவரமங்கா கோதா சமேதராய் எழுந்தருளி வீதி புறப்பாடு கண்டருளி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்காக வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் பல கைங்கரியங்கள் செய்துள்ளார். அதில் மிக முக்கியமாக வானமாமலை 19வது பட்டம் ஸ்ரீ பெரிய பட்டர்பிரான் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள், ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் இருவரும் உய்யாரமாக வீதிபவனி எழுந்தருள மிக திடகாத்திரமான மகாரதம் ஒன்று செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு சமர்ப்பித்தார். இன்றளவும் திருவாடிப்பூர தினத்தன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த மகாரதத்தில் ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் ஊர்பவனி வந்து அனைவருக்கும் அருள்வாளிக்கின்றனர். திருவாடிப்பூர தினத்தன்று நம் வானமாமலையிலே ஸ்ரீ தெய்வநாயகன் ஸ்ரீவரமங்க நாச்சியார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட முதல் முறையாக ஜேஷ்டாபிஷேகம் கழிந்து வெளியே எழுந்தருளி காலை மிக சிறப்பாக தைலக்காப்பு மற்றும் திருமஞ்சன சேவை அனுபவிக்கின்றனர். அட்டமி சந்திரனை சாமியம் சொல்லலாத திருநெற்றியும் பூர்ண சந்திரனுக்கு நிகரல்லாத திருமுக மண்டலமும் பத்திரவாகத்து தங்கத்தை ஓடுவிட்டார் போலே இருக்கின்ற பொன்னிந்த பொன்னங்களும் Thank you.
மாலை பெருமாள் தாயார் ஆண்டாள் மூவரும் பல்லக்கில் எழுந்தருளி வீதி புறப்பாடு கண்டருள்கின்றனர். அழையாய் கேட்டாலும் கடலாய் தருகின்ற வானமாமலையே ஹரே நாராயணா ஹரே நாராயணா. ஹரே கிருஷ்ணா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட தெய்வம் வானமாமலையே ஹரே கிருஷ்ணா. எண்ணிலடங்கா அவதாரங்கள் எடுத்தாயே நீ ஹரே ராமா. எண்ணிலடங்கா அவதாரங்கள் எடுத்தாயே நீ ஹரே ராமா. ஹரே கோவிந்தா பாரங்கள் இல்லை உன்னநாயகனே வானமாமலையே ஹரே மாதவா. புதியதாக அமைக்கப்பட்ட கண்ணாடி அறையில் திவ்ய தம்பதிகள் எழுந்தருளி அனைவருக்கும் சேவை சாதிக்கின்றனர். ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. பச்சிலம் குழந்தைகளுக்கு திருஷ்டிக்காக கன்னத்திலே தாய்மார்கள் சிறிய கருப்பு பொட்டு வைப்பார்கள். இந்த பொட்டு குழந்தைக்கு திருஷ்டி வராமல் இருப்பதற்காக வைக்கப்படுகிறது. இதை போலவே ஸ்ரீ ஆண்டாளின் அவதார தினமான திருவாடிப்பூர தினத்தன்று நம் வனமாமலையிலே மாலை ஆண்டாள் கன்னத்தில் பச்சைவழி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மை சாற்றப்படுகிறது. கண்ணச்சில் படாமல் இருப்பதற்காகவே இந்த ஒரு வைபவத்தையும் நம் பெரியோர்கள் வைத்துள்ளனர். மிக ஆச்சரியமான திவ்ய தம்பதிகளின் சேவை. கண்ணாடி அறையிலே கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம் என்று ஆச்சரியமாக நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றனர்.